ஆடிட்டு இருக்கேன். நிறைய கனவுகள் இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கு வாய் மட்டும்தான் இருக்கும், காது கேட்காது. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துறேன். தம்பி, லேட் ஆகணும்னு சொல்லுங்க. தம்பி, நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. நான் உங்களை நம்பி தான் இருக்கேன். என்னது, எங்களை நம்பியா? அது வந்து இந்த தேசமே உங்களை நம்பி தான் இருக்குது. தேசத்தை காப்பாத்துற நீங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு காப்பாத்த மாட்டீங்களா? தயவு செய்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்க. இவங்களை எதுக்குடா உள்ள விட்ட? பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தது இவங்க தானா? இவங்க இந்த ஏரியால தான் குடியிருக்காங்களா? அத்த, நம்ம எப்படிப்பட்ட ஏரியால இருக்கோம் பாத்தீங்களா? என்னப்பா ரகு, ஏன் இவங்களை கூட்டிட்டு வந்த? ஆமா, பக்கத்து வீட்டுல இருக்கீங்களா மனுஷங்களே இல்லம்மா. சத்தமா குலைச்சது தெரியுமா? தப்பிச்சேன், குலைச்சேன்னு ஓடி வந்த. அவர்கிட்ட நாங்க புது வீட்டுக்கு குடி வந்திருக்கிறோம், நாங்க பால் காய்ச்சிரோம், நீங்க எல்லாம் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு கூப்பிட்டேமா. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமாமா? என்ன சொன்னாரு? இன்னைக்கு பால் காய்ச்சி குடுக்குற, தினமும் காய வச்சு குடுப்பியா, இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்துட்ட போயா அப்படின்ட்டான். சரி, இவங்களை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? புடிச்சுக்கிடுச்சுன்னு பேசினா பல்ல உடைச்சிருவ பாத்துக்க. இவங்க என் நாட்டு தூய்மை பணியாளர்கள், இவங்கள விடவா நமக்கு சொந்தக்காரங்க தேவை? என்னமா சொல்றீங்க? சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. மீனா அத்தை, பால் கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க அத்தை. அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை கூட நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரகு, நீ வேணா பாரு, நாம இந்த வீட்டுக்கு வந்த நேரம் உனக்கு கல்யாண யோகம் ஆரம்பிக்க போகுது. பாத்தியா, நல்ல சகுனம், நீ இரும்புற. ஐயோ அத்தை, ரகு இரும்புல, அவனுக்கு பொறை ஏறிடுச்சு. பொண்ணு வர்ற நேரம் பொறையர் தான் செய்யும். இந்த மாதிரி பழமொழிய எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? உங்க அம்மா இதுக்காகவே ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. என்னதுமா, பொண்ணு வருதா? எங்க இருந்துமா? எனக்குன்னு என்ன வானத்துல இருந்தா பிறந்து வரப்போது? இந்த எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு அப்படி இருக்கிற யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. நீ சொன்னாலும் சொல்லலன்னாலும் என் மருமக தேவதை மாதிரி வானத்துல இருந்து இறங்கி வரதான் போற. ஏதோ இந்த இறக்க குணம் இருந்தவங்களால இன்னைக்கு நான் தப்பிச்சேன். இதுல எனக்கு வானத்திலிருந்து பொண்ணு வரப்போதாமா?
பேர் இருக்குமா அர்ச்சனை? சௌமியா. மாலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சாமிக்கு நல்ல மாலையா வாங்கிட்டு வர வேண்டாம் அம்மா. சரி, சாமி கிட்ட கொடு. கொடுங்கம்மா. சாமி, அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எங்க அம்மா பேரு வசந்தா. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. சாமி, என் பொண்ணு பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். சரி சரி, ரெண்டு பேர் பேர்லயும் பண்ணிட்டா போச்சு. எனக்கு தெரியல. என்னம்மா நீங்க? உங்க அப்பா தான் உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை நானும் தனியா விட்டுட்டு போயிருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ யார் துணையும் இல்லாம எப்படி வாழ போறேன்னு தெரியல. உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசாதீங்கம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. நீங்க எப்போ என் கூட தான் இருக்க போறீங்க. என் கல்யாணத்தை பார்த்து உங்க கண்ணு பூர்ச்சி போக போகுது. என் குழந்தைங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உங்களோட பொறுப்பு தான். அது வரைக்கும் நீங்க என் கூட சந்தோஷமா இருப்பீங்க.